கிரயத்திலேயே எல்லாருடைய அக்கிரமத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல விளப்பினார். கொடுத்த கிரயங்கிறது குமாரன். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பாவத்து கூட, ஒரு மீறுதல் கூட, ஒரு தண்டனை வராது, அது தேவன் இருந்து வராது. ஏன் சொல்றோம்னா கொடுத்த கிரயம் கேள்வி. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டுவிட முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் ஒரு தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சில மக்கள் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமிப்பட்டோம் எண்ணினோம். ஏன்னா அன்னைக்கு சிறுவையில் ஒரு மனிதன் தொங்குறான், பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் தொங்குறான்னு என்ன நினைச்சாங்கன்னா, அவன் கால் பூமியில் படுவதற்கு லாயக் கிடையாது, வானத்துக்கு போவதற்கு லாயக் கிடையாதுன்னு சிலுவையில் தொங்க வச்சாங்க. எல்லா மக்களும் சிலுவையில் ஏசி தொங்கும் பொழுது இவன் நல்லவன் நினைச்சாங்க, உத்தமன் நினைச்சாங்க, இவனும் பொல்லாதவனாக இருப்பான் இருக்கன்னு சொல்லி அவருடைய தலையை துருக்கிட்டு போனாங்க. அதை வச்சுதான் அவர் தரிசனமாக பேசுறாரு. அடுத்த வசனம் விளக்குறாரு அவரு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஏன் காயப்பட்டார், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. யார் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தது? நானா? நானா அவரை தண்டிச்சேன்? நான் சொல்றது போய்தாங்க. நானா ஏசு சிறுவில் தொங்கும் போது நானா அவர் அவர் மேல் ஆக்கினை தீர்ப்பு நான் கொடுனா? அப்படியும் போதிக்கிற ஒரு குரூப் இருக்கு, நம்ம தான் அவர் அடித்தோம். பரிசுத்தரை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறதுக்கு நீங்க யாருங்க? நீங்க பாவீங்க. உங்களை மீட்பதற்காக தான், உங்களுடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டாரு, உங்களுடைய மீறுதல் தான் அவர் மேல விழுது. அப்ப நீங்களே அவர் எப்படி அப்படி அடிக்க முடியும்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆறு, நாம் எல்லோரும் மாடுகளைப் போல வழிதப்பித்திருந்தோம், அவனவன் தந்தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே, நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விளப்பண்ணினார். எல்லாருடைய அக்கிரமம், எல்லாருடைய அக்கிரமம், எல்லா அக்கிரமம், எல்லாருடைய அக்கிரமம் மட்டுமல்ல, எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேலே விளப்பண்ணினார். அன்புக்கு வந்து விலை கிடையாது. நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க, உங்கள் கையில் கோடிக்கணக்கான செல்வம் இருக்குது, அப்படின்னா கடையில் போய் அவருக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது எம்ஆர்பி பார்க்க மாட்டீங்க, பார்ப்பீங்க? அப்படின்னா அது அன்பு கிடையாது. அன்புக்கு விலை, விலையை பார்க்காத அன்பு. மனிதனை கத்தர் அந்தளவுக்கு நேசித்தபடியினால எவ்வளோ பெரிய கிரயம் கொடுக்கறதுக்கும் வில்லிங்காக இருந்தார். அந்த ஒரு கிரயத்திலேயே எல்லாருடைய அக்கிரமத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேலே விளப்பினார். கொடுத்த கிரயங்கிறது குமாரன். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாவத்து கூட, ஒரு மீறுதல் கூட, ஒரு தண்டனை வராது, அது தேவன்ட்டருந்து வராது. ஏன் சொல்கிறோம்னா கொடுத்த கிரயம் கவி. ஒரு சின்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் தேவனால் வந்துன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள ரீதியில் இல்லை, இன்றைக்கி இல்லை. அவங்கெல்லாம் எப்படி நம்புகிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டார். இயேசுவை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, கடந்த கால பாவம் முழுதும் மன்னிச்சாச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இனிமே வர்ற பாவங்களை என்ன செய்யணும்? நம்ம சரி செய்யணும். சரி, 80 கிலோமீட்டர் தான் போகணுன்னு போட்டிருக்கு நம்ம ஊரில். 82 கிலோமீட்டர் போயிட்டீங்க, போய் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டீங்க. இப்போ உங்கள் பாது மீறுதல், 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டீங்க, மீறுதல், செத்துட்டீங்க. இப்போ பாவத்தை அறிக்கை செய்யல, அறிக்கை பண்ணுறதுக்குள்ளே ஆங்கிறதுக்குள்ளே மேலே போயிட்டீங்க. அவங்க டாக்டரின் அடிப்படையில் என்னன்னா, அவர் நரகம் போயிடுவார். கர்த்தருடைய கடந்த கால பாவத்தை மன்னிச்சார், இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களையும் மன்னிச்சார், இனி உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற பாவத்தையும் மன்னிச்சார். அப்போன்னா பாவம் செய்யலாமா? கூடாதே இருக்கு. இது வேதம் சொல்லுது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சார். நல்லா கவனி, இதை வந்து மதம் ஏற்றுக்க முடியல.
கொடுத்த கிரயம் பெரிய கிரயங்க. கர்த்தர் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் வளப்பண்ணுகிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படவில்லை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி பிதான் வலது பரிசத்தில் போய் உக்காந்துட்டார். இது வந்து இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்க, இப்போ நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் மன்னிச்சிட்டேங்கன்னு சொன்னோன்னா திரும்பி அவர் என்ன செய்யணும்னா எந்திரிச்சு அந்த கிருபாசனத்தில் போய் ஒரு சுற்று ரத்தத்தை சிந்தி வரணும். அவர் என்ன ரத்தம் சிந்ததுனால மன்னிப்பு கிடையாது, அறிக்கை பண்ணுறதுனால பாவம் மன்னிப்பு கிடையாதுங்க, ரத்தம் சிந்தணும். எப்பயுமே ஒரு குண்டு ஊசி மாதிரி ரெடியாக வச்சுக்கிட்டு இப்படி அதான் நடக்கும். நம்ம நிம்மதியாக இருப்போம், அவர் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரே வழியினாலே பரிசுத்தமாக்கப்படவில்லை என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தியிருக்கிறார் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் அவர் காரணர் அல்ல, அதற்கு அவர் பொறுப்பாளி அல்ல. பசவனை எப்படினாலும் வந்துக்கலாமா, வெர்டிக்கலாக பிரச்சனை இல்லை, ஹரிஜாண்டலாக பிரச்சனை இருக்குது. நான் சொன்னது புரியுதா? அதனால் நல்ல சமாதானமாக வாழணும், வெர்டிக்கலாகவும் ஹரிஜாண்டலாகவும் சரியாக இருக்கணும். இங்கே வந்து ஒரே பலியினால் சரி பண்ணிட்டார். இங்கே அந்த உறவின் அடிப்படையில் இங்கே சக்ஸஸாக வாழணும். ஆனால் சொன்னது புரியுதுங்களா? அப்போ கத்தர் ஏதாச்சும் பாவம் அக்கிரமத்தை கத்தர் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு தீமைக்கு கூட கர்த்தருடைய கை ரேகை ஓரப்படுகிறேன்.